Hi viewers, நான் உங்கள் கலரி மாஸ்டர் மெஹரூப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷன் எவ்வாறு ஏற்படுகிறது, இதை எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி. இன்னைக்கு காமனா பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த கான்ஸ்டிபேஷனால், அதாவது மலம் மலக்குடலில் இறுகி மலம் வெளியேற்ற முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இந்த கான்ஸ்டிபேஷன் எதனால் வருகிறது? நம் உடலில் தேவைப்படும் அளவுக்கு நீர் அருந்தாமல் இருப்பது, நார் சத்து நிறைந்த உணவு உண்ணாமல் இருப்பது, ஜீரணக் கோளாறு ஆகிய பல பிரச்சனைகளால் இந்த கான்ஸ்டிபேஷன் வரலாம். மலம் சரியாக வெளியேறாமல் இருந்தால் குடலில் பிரச்சனை, மூலவியாதி, பைல்ஸ், ஃபிஸ்டுலா, மலவாய் வெடிப்பு ஆகிய பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்பு உள்ளது. இவ்வாறு கான்ஸ்டிபேஷனை ஒரு எளிய வீட்டு வைத்தியத்தின் மூலம் எவ்வாறு குணப்படுத்தலாம் என்பதை பற்றி இப்போது கூறவிடேன். இதற்கு முன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மேலே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். இப்போது எவ்வாறு அந்த மருந்தினை தயார் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள் அரை டம்ளர் வெந்நீர், அரை டம்ளர் வெந்நீர். அடுத்ததாக 2 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய், 1/2 டம்ளர் வெந்நீரில் 2 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயை நன்றாக கலக்கிவிட்டு இரவு உறங்க போகும் முன் இதை அப்படியே குடித்து விட வேண்டும். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா மலம் நன்றாக இழகி ஃப்ரீயாக வெளியேறும். ஆமணக்கெண்ணெய் ஒரு சிறந்த மலம் இலக்கியாக செயல்படுகிறது, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாதது. நேயர்கள் அனைவரும் இந்த ஒரு எளிய வீட்டு குறிப்பினை பின்பற்றி தங்களது கான்ஸ்டிபேஷன் நீ சரி செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்க நலமுடன்.